हेलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சரும பராமரிப்பு இது முழுக்க முழுக்க வறண்ட சருமம் ட்ரை ஸ்கினுக்கு எப்படி நாம இந்த குளிர் காலத்துல பாதுகாக்கலாம் அப்படினு பார்க்கலாம் நம்மளுடைய முகம் எப்படி சாஃப்ட்டா வச்சிக்கலாம்னு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸா நான் சொல்றேன் முழுக்க முழுக்க இது எல்லாமே நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ண போறோம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயும் ஆல்மண்ட் ஆயிலும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப்ஸ் 1 முதல்ல நாம வறண்ட முகம் பார்க்கலாம் இப்போ வறண்ட முகம் வந்து நமக்கு இந்த மாதிரி தோல் உரிஞ்ச மாதிரி இல்ல சுருக்கம் அந்த மாதிரி ஏற்படும் இத வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு எப்படி சாஃப்ட் ஆக்கலாம்னு பார்க்கலாம் எப்பமே நாம தேங்காய் எண்ணெயை நிறைய அப்ப கூடாது இந்த மாதிரி லைட்டா குட்டி குட்டியா டாட்டாட்டா எடுத்து நம்ம கண்ணுக்கு அடியில் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி வச்சு நாம மசாஜ் பண்ணிக்கலாம் நாம எல்லா வேலையும் முடிச்சிட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் எடுத்து மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் புருவத்துலேயே லைட்டாக தடவி விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெயை மசாஜ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும் நாளைக்கு காலையிலே நீங்கள் குளிக்கிற வரைக்குமே நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கிறது உங்களுக்கு முகம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ நாம் இரண்டாவது டிப்ஸ் போகலாம் இது வந்து வறண்ட உதடுக்கு இது எல்லாமே நீங்கள் இரவு நேரத்தில் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி தான் நமக்கு வறண்ட உதடுகள் இருக்கும் நாம் என்ன பண்ணுவோம்னா ஒன்று தேங்காய் எண்ணெய் தடவுவோம் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் எடுத்து தடவிக்குவோம் ஆனால் அது வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குமானு தெரியாது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஒருத்தருக்கு அலர்ஜியாக இருக்கும் வேணுன்னா தேங்காய் எண்ணெய்லாம் அது வந்து கருப்பாக அப்படியே கருப்பாக படைஞ்ச மாதிரி ஆகிடும் ஒரு சிலருக்கு வந்து வாஸ்லின் தடுவாங்க அந்த பெட்ரோலியம் ஜெல் வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அது இன்னும் கருமையாக்கிடும் உதட அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் இந்த சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ரொட்டெயின் பண்ணும் கிளாசிக் இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ரொம்ப நல்லா ரிசல்ட் தெரியுது இது வந்து உங்களுக்கு ஒரு பேக்காக கிடைக்கும் ஒரு 3-4 பேக்காக கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த குளிர்காலத்தில் இந்த சாப்ஸ்டிக் வந்து நீங்கள் அங்கங்கே வச்சுக்கலாம் இப்போ எப்படின்னா நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் நைட்டு படுக்கும்போது உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கலாம் நீங்கள் சமையல் கட்டில் நீங்கள் சமையல் செய்யும் போது கூட நீங்கள் அங்கே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நிறைய கலர் கொடுக்காது ஆனால் மாய்ஸ்சர் பண்ணி வச்சுட்ருக்கோம் ட்ரை ஆகாது உங்களுக்கு நீங்கள் இந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா பார்க்கலாம் ஏன்னா நான் வந்து இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பயங்கரமான ட்ரை ஸ்கின் எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு இப்போ நீங்கள் இது ஒரு 2 வாரம் தொடர்ந்து இந்த மாதிரி லிப்ஸில் தடவிட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் அப்படியே இருக்கும் ரொம்ப சாஃப்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இப்போது ஒரு நாள் நம்ம தடவுறதுக்கு லிப்ஸில் தடவுறதுக்கு மறந்துட்டோம் வேலையில் அப்படின்னா கூட உங்களுக்கு ட்ரை ஆகாது ஆனால் தொடர்ந்து ஒரு 2 வாரம் நீங்கள் நல்லா தடவிட்டுருக்கணும் இது நல்ல ரிசல்ட் தெரியும் உங்கள் லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அடுத்து டிப்ஸ் 3 வறண்ட கைகள் வறண்ட கைகளை நம்ம எப்படி பராமரிக்க போகிறோம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் குளிர்காலத்தில் இந்த மாதிரி நிறைய புள்ளி புள்ளியாக கைக்கு பின்னாடி நமக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்து இந்த முட்டிக்கிட்டலாம் இந்த மாதிரி சுருக்கங்கள் வரும் அது எப்படி நாம் பராமரிக்க போகிறோன்றத பார்க்கலாம் நாம் இது எல்லாமே இரவு நேரம் தான் பண்ண போகிறோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம படுக்க போகும்போது இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம் கை விரல்கள் இந்த நகத்துக்கெல்லாம் கூட இந்த தேங்காய் எண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஆனால் சொத சொதான் இருக்க வேண்டாம் நல்லா நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு டாட் எடுத்து பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் பாதாம் ஆயிலும் நீங்கள் தடவலாம் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க கை விரல்களுக்கு மறக்காமல் மசாஜ் பண்ணிக்கோங்க நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது நாம் ஒரு க்ளவுஸ் வாங்கிக்கலாம் இந்த நீங்கள் இப்போ நான் காமிக்கிற க்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒரு முறை வாங்கினா போதும் நீங்கள் காய வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூசபிள் தான் இந்த க்ளவுஸ் வச்சு நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய கையெல்லாம் ரொம்ப வறண்டு போயிடும் இப்போ இங்கே வந்து நாங்கள் சுடுதண்ணியும் எங்களுக்கு குழாயில் டைரெக்டாக வருன்றதுனால
குளிர் தாங்க முடியாமல் சுடுதண்ணிலேயே நாங்கள் கை கழுவோம். கை ரொம்ப சுருக்க விழுந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் தேய்க்கலாம். இன்னொரு முக்கிய காரணம், க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இப்போ வந்து நம்ம சாமான் தேய்க்கிற லிக்விட்லலாம் நிறைய கெமிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது நல்லதும் கிடையாது நம்ம கைகளுக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி க்ளவுஸ் வாங்கிக்கலாம். இது நீங்கள் ஒரு முறை வாங்கினா போதும், நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காய வச்சுட்டு மறுபடியும் ரீயூஸபிள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் வாங்கி பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் 4, வறண்ட கால்கள் மற்றும் பாதங்களை எப்படி பராமரிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம குளிர்காலத்தில் இந்த மாதிரி தான் கால் வறண்டு ஒரு மாதிரி கோடு கோடாக இருக்கும். இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெய், இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்கள் இரவு நேரம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கின்குள்ளே நல்லா தேங்காய் எண்ணெய் அந்த மாய்ஸ்சரெலாம் உள்ளே போயிட்டு தங்கும். நீங்கள் காலையில் எழுந்துக்கும் போதே நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க கை கால்கள் எல்லாமே. தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை, நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் கூட உங்களுக்கு அலர்ஜி இல்லை ஒத்துக்குதுன்னா நீங்கள் தடவலாம். எதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப நிறைய தேங்காய் எல்லாம் ஊற்றி தடவணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே நீங்கள் ட்ராப் ட்ராப்பாக எடுத்து கணுக்கால்லேருந்தே தடவுங்க. முக்கியமாக நகங்களுக்கும் நீங்கள் மாய்ஸ்சர் மாதிரி தடவி மசாஜ் பண்ணிவிடுங்க. நகம், கை கால்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த பொருளெல்லாம், இப்போது தேங்காய் எண்ணெய், ஆல்மண்ட் ஆயில், சாப்ஸ்டிக், இது மூணுத்தையுமே ஒரு குட்டி பாக்ஸில் ஒன்று ஒன்று தனித்தனியாக போட்டு ஒரு பெரிய பாக்ஸ்குள்ளே வச்சு நீங்கள் படுக்க வேண்டிய படுக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட நீங்கள் அதை ஹேண்டியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பாதம் எப்படி பராமரிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம நிறைய பேருக்கு பாத வெடிப்பு இருக்கும், அப்புறம் வெடிப்பு இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, அப்புறம் குட்டி குட்டியாக ட்ரை ஸ்கின், தோல் உறிஞ்சா மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி போக்கலான்னு பார்க்கலாம். நம்ம நைட்டு வந்து சொன்ன மாதிரி கால் பாதத்துங்களுக்கும் தேங்காய் எண்ணெயோ இல்லை ஆல்மண்ட் ஆயிலையோ நம்ம தடவிட்டு படுத்துக்கலாம். காலையில் நம்ம குளிக்கும்போது இந்த ஸ்டோன் வச்சு நம்ம எல்லாமே ஸ்க்ரப் பண்ணி டெட் ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நீங்கள் அவங்கவுங்க என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ க்ரீம், பாடி க்ரீம் யூஸ் பண்ணி நல்லா மாய்ச்சராக வடிச்சிக்கலாம். மறுபடியும் நைட் படுக்கும் போது அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், வெடிப்பும் குறையும், காலும் நல்லா சாஃப்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.